உங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய நீதிமானுடைய வழியிலே நடத்தி உங்களை அழகு பார்க்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நீதிமொழிகள் 24 16 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் 7 விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமொழிகளில் எழுதப்பட்ட வசனங்களில் பல வசனங்கள் நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை குறித்தும் துன்மார்க்கனை குறித்தும் சாபங்களை குறித்தும் பற்றியும் விளக்கமாக அவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் 7 விழுந்தாலும் எழுந்திருப்பான். எனக்கு அருமையானவர்களே, நீதிமானும் துன்மார்க்கனும் இவர்கள் 2 இடையில ஆண்டவராகிய தேவன் நீதிமானுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? பல சமயங்களை நீதிமான்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நேசிக்கிற மக்களுக்கு, கர்த்தரை சார்ந்திருக்கிற மக்களுக்கு துன்பங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் ஏராளம் வருவதுண்டு. விசேஷமாய் குடும்பங்களிலே நாம் பார்க்கும் பொழுது மனைவிமார்கள் தங்களுடைய கஷ்டத்து நிமித்தம் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறார்கள். எப்படி தெரியுமா? துன்பம், குடும்பத்தில் வறுமைகள், பாடுகள், கணவனால் வரும் பிரச்சனைகள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை சார்ந்து வாழ்கிறார்கள். அல்லது தங்களுடைய தொழிலே நஷ்டப்பட்டு வறுமையில் வாடும் பொழுது தேவனை சார்ந்து வாழ்கிறார்கள். ஏன் தேவனை சார்ந்து வாழும்போது அது என்னாகுது தெரியுமா? அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறது. பாடுகள் இருந்தாலும் அந்த சந்தோஷம் சமாதானம் அவர்களை தூக்கி எடுக்கிறது. நீதிமான்கள் பாடுகளினோட கடந்து போகும்போது பல சமயங்களில் இடரல்கள், பாடுகள், துன்பங்கள் இப்படி ஏராளமாய் வரும்போது ஒரு சோர்வு. எப்படி ஒரு சோர்வு வருது? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வருது, நான் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு முறுமுறுக்கிறது. சில நேரம் கர்த்தரை தேடிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு அதில் ஒரு நன்மையான காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிற காரியங்கள் உண்டு. இது நிமித்தம் அவர்கள் வந்து உலகத்திற்கேற்ற வாழ்க்கை கூட வாழுகிற சில தேவனுடைய பிள்ளைகளும் உண்டு. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் இப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நாம் சூழ்ந்து வந்தாலும், நடந்து வந்தாலும், கடந்து வந்தாலும் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அதை மறவாமல் நம்மை என்ன செய்கிறாரு? தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்து நீதிமான்கள் படுகிற பாடுகளை கர்த்தர் விரும்பாமல், கர்த்தர் ஊழியக்காரங்கள் அநேகர் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள் கடந்து போவதை நாம் பார்க்குறோம். சில நேரங்களில் அவங்க பாவத்திற்குள்ளாக கூட அநேக ஊழியக்காரர்கள் பாவம் செய்கிறத கூட அநேக சமயங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழல்கள் மத்தியில் அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? உள்ளங்கையில் வரைந்து வைத்து அவளுடைய பாவங்களை மன்னித்து போய் அந்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் சஞ்சலப்பட்டு கண்ணீரோடு போய் தெய்வ சமூகத்தில் அழுது கண்ணீர் வடிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? மனம் இறங்கி அவர்களை திரும்பவும் தூக்கி எடுக்கிறார். அதுதான் நீதிமான் 7 விழுந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனை எழுந்திருக்க பண்ணுகிறார். ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் எல்லா நேரங்களிலும் நீதிமான்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலேயே அழிந்து போகிற நிலைமை வருது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, பல சமயங்களில் இப்படி தான் நம்ம கடந்து போகணும் அப்படின்னு இருந்தாலும் கூட நீதிமானுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனை வழி நடத்திட்டு போகிறாரு. அவனுடைய தேவைகள், அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுறார். சில நேரம் நம்முடைய காரியங்கள், ஊழியக்காரருடைய காரியங்கள் வாய்க்கலை அப்படின்னா சோர்ந்து போகிறாங்க. அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர்களை தூக்கி எடுத்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை பலப்படுத்துகிறார். ஆனாலும் எப்படி இருந்தாலும் தேவன் நீதிமான்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழல்லையும், எந்த கஷ்டத்திலையும் ஆண்டவராகிய தேவன் அவர்களை எழும்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் மகிமையான இரட்டிப்பான வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்து
அவர்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். நீதிமான் தேவனை விட்டு தூர போனாலும் கர்த்தர் அவர்களை தேடி போய் அவருடைய செட்டையின் கீழ் மறைத்து கொள்ளும்படியாய் அவர்களை கொண்டு வந்து அந்த நீதிமானுடைய பாதையிலே நடத்துவதற்கு தேவனே அவர்களை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே அவர்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆனாலும் கூட மனிதர்கள் நம்மை துன்புறுத்தினாலும் எல்லாவற்றையும் இழந்தாலும் நீதிமான தேவன் நேசிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம எதற்கும் கவலைப்படக்கூடிய தேவையே இல்லை. ஆண்டவராகி தேவனிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்து அவருடைய செட்டின் மறைவுக்குள் நான் மறைந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை பேணி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நம்மை எழும்ப செய்கிற தேவன் நமக்கு துணை நின்று நம்ம எல்லாவற்றிலும் திரும்ப நமக்கு எல்லா காரியத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நீதிமானாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், நான் ஆண்டவருக்கு பயந்து தானே இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேனே, கர்த்தர் ஏன் எனக்கு இவ்வளவு இடர்களையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் என்னுடைய குடும்பத்திலையும் சரி என்னுடைய ஊழியத்திலும் சரி பல பிரச்சனைகளின் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஆண்டவர் என்னை தூக்கி எடுப்பாரா என்று சொல்லி நீங்கள் தவிக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய நீதிமானுடைய வழியிலே நடத்தி உங்களை அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்காய் எழும்பி நின்று ஊழியம் பண்ணுங்கள். எந்த விதத்திலும் நீங்கள் வழி தவறி போயிருந்தாலும் திரும்பி தேவனிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் நீதிமான்களாக இருக்கலாம், சில நேரத்தில் பின்மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஐயோ ஆண்டவர் என்னை சந்திப்பாரான்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏழு தரம் விழுந்தாலும் மகனை நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நீ சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, குடும்ப ஸ்திரீகளே, நீங்கள் எவ்வளவோ கண்ணீரின் மத்தியில் தேவனை தேடி நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய ஏமாற்றங்களை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை தூக்கி எடுத்து உங்களை கண்மலையின் மேல் நிறுத்த செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரே இதை சொன்னார், அவரே நிறைவேற்றுவார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்குறோம். நீதிமான்களை பிசாசு விடவே மாட்டான், பல விதங்களில் நெருக்கத்தை உண்டாக்குவான். குடும்பத்தில் நீதிமான்களாக இருக்கிற பெண்கள் மத்தியிலையும் அநேக நெருக்கங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனைகள், வருமானத்தில் கஷ்டம், வறுமை, பாடு, இவைகள் எல்லாவற்றையும் பிசாசானவன் செய்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதற்கு அநேக காரியங்களை ஊழியக்காரங்களுக்கும் செய்கிறான், நீதிமான்களுக்கும் செய்கிறான், குடும்ப அருமையாக தேவனுக்கு சார்ந்திருக்கிற மக்களுக்கும் செய்கிறான். இவைகள் எல்லாவற்றிலிருந்து வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தப்புவிக்கிற தேவன் ஏசப்பா மனம் இறங்கும். துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலேயே அழிந்து போவான், நீதிமானையோ ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு ஒரு போதும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யவே இல்லையே, நான் ஆண்டவருக்காய் வாழ்கிறேன், அறிந்தும் அறியாமலோ ஏதோ செய்து விட்டேன், இது நிமித்தம் நான் சோர்ந்து போய் நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீதிமான்கள் ஏழுதரம் விழுந்தாரும் அதை எழுந்திருக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய கண்ணீரை தொடையும். துன்மார்க்கருடைய வழியிலே அவர்கள் நடவாமல் தேவனுக்கு பயந்து நடக்கிறபடியினாலே கர்த்தர் அவர்களை தூக்கி எடுத்து எந்த குழியில் விழுந்தார்களோ அதிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்து அவர்களை உம்முடைய பாதையில், நீதியின் பாதையில், உத்தமத்தின் பாதையில், பரிசுத்தத்தின் பாதையில் நடக்க என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மக்களை ஆசீர்வதியும், அவருடைய கண்ணீரை தொடையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.